வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவுங்க காலை டிஃபன் என்னங்கிறதாங்க. ஒரே கோதுமை, ஒரே வந்து இட்லி தோசை, அப்படி ஆப்பம் இடியாப்பம்னு சாப்பிட்றது கூடால. ஒரு நாள் வந்து இப்போ கோதுமை ரவை எடுத்துக்கணுங்க, கோதுமை ரவை எடுத்துக்கணும். கோதுமை ரவை, வரகு, ராகி, சேமியா, தினை இப்படி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சு, குதிரைவாளி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து உடம்புக்கு வந்து இப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. ஒரு நேரமாவது அதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கோதுமை சம்பா கோதுமை ரவை உப்புமாங்க. அதுக்கு வந்து என்னென்னா, ஒரு ஸ்பூன் வந்து கடுகு எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, தேங்காய் இன்னொன்று ஒரு அரை முறை போல் திருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வத்தல், நாலு வத்தல், கருவேப்பிலை இவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ எடுத்து வச்சுட்டு திரும்ப அதை ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. வடைச்சட்டி எடுத்துட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம தேங்காய் எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு நம்ம கடலைப்பருப்பையும் போட்டு வெங்காயத்தையும் நல்லா நறுக்கி வச்சு வெங்காயத்தையும் நல்லா போட்டு நல்லா ஒன்று போல் கிண்டுங்க. கிண்டி கருவேப்பிலை எல்லாம் போட்டு அப்போ ஒரு ஸ்பூன் உப்பு, உப்புமாவுக்கு தேவைக்கு ஏற்ப ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா கிண்டி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தர தரன்னு நம்ம கொதித்த உடனே நம்ம நினச்சோன்னா ரவையை போட்டுருணுங்க. ரவையை போட்டு அதை நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி வரும்போதே வந்து என்ன செய்யணும்னா, நம்ம வந்து சிம்மில் வச்சுருணுங்க. அப்போ தான் வந்து உதிரியாக வரும். தேங்காய் வந்து கொதிக்கும் போதே போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த பால் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிலவங்க என்ன செய்வாங்க, தேங்காய் ரவை போடும்போது தான் தேங்காய் போடுவாங்க. எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து தண்ணியில் தாங்க போடுவேன் தேங்காவை. திருவி போட்டு நல்லா கிண்டி ஒன்று போல் இறக்கி வச்சுருவேன். இது நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அதை காலையில் எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த உதிரியாக இருக்குமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அந்த கோதுமை ரவை எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் வந்து ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ணும். ராகி, சேமியா, திணை இப்படி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பொரியல் பண்ணும்போது எப்பயுமே வந்து தேங்காய் எண்ணெயே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பொரியலுக்கு, உப்புமாக்கு, எதுக்குமே தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.